கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-13 வெளிப்படுத்தல் 3:7. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இதில் பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம வந்து பிலடெல்பியா சபைக்கு மட்டும்தான் இது, அப்படி கிடையாது. இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கு. இதில் வந்து நமக்காகன்னு எடுத்துக்குவோம். அப்போ நான் அவர் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் தன்னை பற்றி கொடுக்குறாரு. ஒருவேளை முந்தினதில் பார்த்தோம், 7 நட்சத்திரங்களையும் உடையவர், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறது. இப்போ இதில் வந்து பிலடெல்பியா சபைக்கு சொல்லும்போது இது நமக்கு இப்போ சொல்கிறாரு, பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறது. இப்போ தன்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அவர் வந்து யார்? பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர். இப்போது சத்தியமுள்ளவர்னா அவரே சத்தியம் அப்படி தான் நினைக்கிறோம். அவர் வந்து ஹீஸ் ஃபெய்த்ஃபுல், அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மட்டும்தான் சொல்லுவார். அதான் சொல்கிறார், நம்ம அன்னமார மனுஷன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோன்றார். அது மாதிரி அவர் சொன்னால் சொன்னது தான் கட்டாயமாக செய்வார். அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு, சத்தியம் உள்ளவர். அப்போ அவர் வந்து எதை சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை வந்து வெறுமனே திரும்பி போகாதுன்னு ஏசை 55 சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தான் அவர் வந்து அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார். நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நம்ம எல்லாரோடையும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நீ என்னோட பிள்ளை, நான் உனக்கு அப்பான்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எதை வச்சு பண்ணியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை வச்சு நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. தேவனை பற்றி சொல்லியிருக்கு, அவர் வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ளவர், அவர் சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொன்று, உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார், அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களோட பண்ணார், அடுத்து எல்லாரோடையும் பண்ணார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை எல்லாரோடையும் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா அப்பாவோடு நம்மளை இணைச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே வந்து ஒருவேளை நமக்கு அந்த யூதருடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே தெரியாது. வெறுமனே யூதருக்கு மட்டும் இதுனா அங்கே மட்டும்தான் இருந்திருக்கும்.
ஆனால் ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கிக்கிட்டு வர்றாரு. இந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது இந்த வசனங்கள் நம்மோட பேசுது. கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இந்த நாட்களுக்கு வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நான் அவர் டீல் பண்ணுறாரு. ஏதோ பைபிளில் வசனம் இருக்குது, அது எதுக்கோ யாருக்கோ அப்படி கிடையாது. அது இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு லைஃபுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு இந்த லைஃபுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சுருக்கிறார். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது தேவன் எழுதின லவ் லெட்டர்னு சொல்கிறாங்க. அவர் நம்மளை நேசிக்கிறதுனால நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறார். அப்போது சிலுவையில் வந்து நமக்காக எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். முடிச்சுட்டு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறோமோ அதை அனுபவிக்கிறோமோ அதுதான் அவருக்கு சந்தோஷம். நம்ம நிறைய டைம் பைபிளை ஏதோ படிச்சுட்டு போகிறோம். ஆமாம், அவரை அடித்தாங்க, துப்புனாங்க, அசிங்கமாக பண்ணாங்க, அப்புறம் சிலுவையில் அடித்தாங்க, அவரை கொண்டு போட்டாங்க அப்படியே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோம். அதெல்லாம் ஈஸி கிடையாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் வந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எத்தனையோ நேரங்களில் நமக்கு சமாதானம் ரொம்ப பெரிய தேவையாக இருக்குது. வந்து அந்த சமாதானம் மட்டும் வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் ஏற்கனவே வாங்கிட்டார். அதனால் சமாதானம் நமக்கு ஃப்ரீயாக வைக்கப்பட்டிருக்குது. நம்ம எடுத்து அனுபவிக்க வேண்டியது நம்ம வேலை. இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதுடைய திறவுகோல். அப்போ அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் யூதா கோத்திரத்தில் வந்தார். அவர் என்ன பண்ணாரா, தாவீதின் திறவுகோல் அது வந்து என்னென்னா, யாரும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவர், யாரும் திறக்க முடியாதபடிக்கு பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க முடியாதபடிக்கு பூட்டுகிறவர், அப்படி தான் அவரை சொல்லியிருக்கு. அவர் அந்த சாவியை வச்சு அவர் பூட்டினார்னா யாரும் திறக்க முடியாது. அது மாதிரி அவர் திறந்தார்னா யாருமே அந்த வழியை பூட்டவே முடியாது. அப்படி தான் அவர் வச்சுருக்கிறார். இப்போது நம்ம இதில் படிக்கிறோம், பாபிலோன்லேருந்து வந்தவங்க எருசலேமை கொள்ளையடித்து அந்த ஆலயத்தில் இருந்த கோல்டே நிறைய அந்த கோல்டெல்லாம் எடுத்து அரண்மனையில் இருந்தது. அப்புறம் லீபனோன் வனத்தில் இருந்தது. அந்த லீபனோன் மாளிகையில் எல்லா போர் ஆயுதங்களும் கோல்டில் செஞ்சு வச்சுருந்தாங்களாம். அந்த மாதிரி சாலமன் காலத்தில் கோல்டு வந்து நிறைய வந்ததுனால எல்லாமே கோல்டில் செஞ்சு செஞ்சு வச்சுருந்தாராம். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாபிலோன் ஆளுங்க வந்து மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த கோல்டை உள்ளே வச்சு 7 அடுக்கு பாதுகாப்பு போட்டாங்களாம். இருப்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகள் அப்படி போட்டு யாருமே பக்கத்தில் கூட போக முடியாது. அதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி போட்டு வச்சுருந்தாங்கண்ணா. அதுதான் வந்து கோரேஸ்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, நான் உனக்கு முன்னாடி போய் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அங்கே உள்ளே இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன்றாரு. அப்போது அதெல்லாம் எடுத்து என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எடுத்து என்ன பண்ணு, எருசலேமில் ஆலயம் கட்டுறதுக்கு போகிறவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்புன்னு சொல்கிறாரு. அப்போது கோரேஸ் என்ன பண்ணுறாரு, அவன் வந்து தேவன் அறியாத ஒரு ராஜா தான். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்து, அப்போது அந்த அதெல்லாம் திறக்கணும்னா ராஜா கூட முடியாது. ஏன்னா அத்தனை அடுக்கு பாதுகாப்பு, எவ்வளோ பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ராஜாவுக்கே அந்த அதிகாரம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் திறக்கிறேன், நீ எல்லாத்தையும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். அப்படி ஒரு வெளி தேசத்து ராஜா கிட்ட பேசி என்னெல்லாம் இவங்க கொள்ளடிச்சிட்டு போனானோ எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்து எல்லாத்தையும் திரும்பவுமா எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டிய வைக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம படிக்கிறோம், அவங்க எருசலேம் ஆலயத்தில் உள்ளதை கொண்டு வந்தாங்க,
அரண்மனையில் உள்ளதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஏதோ நம்ம வீட்டு ஜாமான் எதையோ ஷிஃப்ட் பண்ணி அங்கே கொண்டு போன மாதிரியும் அதை நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்த மாதிரி நினைக்கிறோம். இல்லை இல்லை, அது நிறைய கோல்டு, நிறைய விலையேறப்பட்ட முத்து, அது இதுன்னு இருந்துச்சான். இதனால் நமக்கு என்ன லாபம்னு நினைக்கிறோம். நமக்காக எத்தனை வாசல் ஒருவேளை வேலைக்காக நம்ம போகிறோம், எத்தனை கம்பெனி ஏறி இறங்கிட்டோம், அது ஒரு வேலை கூட கிடைக்கல, எல்லா டோரும் க்ளோஸாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக ஒரு வாசலை திறப்பேன், நல்லதாக ஒரு கம்பெனி உனக்கு திறந்து கொடுப்பேன், நல்ல வேலையாக பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். சில காரியங்கள் நமக்கு பூட்டியிருந்தால் பரவாயில்லன்னு தோணும். ஏன்னா கதவு திறந்துருக்கும்போது தான் கண்டதும் உள்ளே வருது. நம்ம வந்து மனசை திறந்து வைக்கும்போது தான் வியாதிக்கு இடம் கொடுக்குறோம், பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்குறோம், பிசாசின் எல்லா பொய்களையும் நம்புகிறோம், அவன் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்குறோம். அந்த மாதிரி இடத்துல அவர் பூட்டினா தான் அந்த கதவெல்லாம் பூட்டப்படும். எல்லாத்தையும் வெளியே தள்ளி அவர் கதவு பூட்டும்போது நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். இப்போ நமக்கு எங்கெல்லாம் கதவு பூட்டி இருக்குதோ, எங்கெல்லாம் இங்கே திறந்தால் நல்லா இருக்குமேனு நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் அவர் நமக்கு முன்னே போய் கதவு திறக்கும்படிக்கிறோம். அவர் கையில் சாவி வச்சுருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் முன்னேறவே முடியலங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லா பக்கமும் மூடி இருக்குது, யாருமே உதவி செய்ய இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அவருடைய கரத்தை நம்ம மேலே வைக்கிறார். அவரை எட்டி பாருங்கள், அவர் உங்களுக்காக வாசலை திறப்பார், இன்றைக்கி திறப்பார், இன்றைக்கி திறப்பார். இதுவரைக்கும் கிடைக்காத வேலை கிடைக்கும், இதுவரைக்கும் கிடைக்காத ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஒருவேளை எதெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்காத சுகம் கிடைக்கும். எத்தனையோ நாட்களாக நீங்கள் காத்திருக்கிறீங்க, எத்தனையோ வருஷங்களாக காத்திருக்கிறீங்க, சுகம் கிடைக்கல, இன்றைக்கி கிடைக்கும். சுகத்துக்கான வாசலை கர்த்தர் திறக்கிறார். அது மாதிரி தேவையில்லாத வியாதிகளை வெளியே தள்ளி கதவு அடைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதில் என்ன சொல்கிறார் பாருங்க, உன் கிரியையெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என்னோடய வசனத்தை கை கொண்டபடினாலே உனக்கு ஒரு திறந்த வாசல் வைக்கிறேன்றாரு. யோசிச்சு பாருங்கள், அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டபடினால். இப்போது ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனில் எப்படி இருக்குதுன்னா, நீ வந்து என்னோடய நாமத்தை வந்து மறுதளிக்கலை, எந்த இடத்துலன்னா நான் வந்து உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதை வந்து யாருமே நம்பலை, ஆனால் நீ தனியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு, யாரும் உன் கூட சேரலை, நீ சொல்கிறது வந்து பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், நோவா எடுத்துக்குவோம். நோவா வந்து இது ஷிப்பு பண்ணுறாரு, ஆர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ பேரை வச்சு வேலை வாங்குறாரு, அந்த கார்பெண்டர்ஸ்லாம் சிரிச்சிருப்பாங்க, பாவம் அந்த வயசானவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. ஒருவேளை பிள்ளைங்களே கூட சிரிச்சிருக்கலாம். எல்லாரும் அவர் சொன்னதை நம்பவே இல்லை, ஏன்னா அவருக்கே தெரியாது மழைன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் மழை வரும், வெள்ளம் வரும், நீங்களாம் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு எல்லாருக்கும் சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போது அவருக்கே வந்து புரியாது, இது என்ன சொல்கிறோம் நம்ம, அப்படி இது மழைன்னா எப்படி இருக்கும், எப்படி வெள்ளம்னா எப்படி இருக்கும், ஒன்றும் தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக தான் நின்னார். யாருமே அவரோட சேரல, எல்லோரும் கிண்டல் கேள்வி தான் பேசினாங்க. ஆனால் அவர் தைரியமாக நின்று ஆண்டவர் சொன்னதை செஞ்சார், கரெக்டாக மழை வந்தது, அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி சில நேரம் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது, நமக்கே கூட இது எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்த நிச்சயத்தோடு நம்ம தைரியமாக இருக்கும்போது எல்லாரும் கிண்டல் கேள்வி பேசினாலும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல், ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்,
எனக்கு இப்படி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார், அதை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார்னு எனக்கு தெரியும், நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும்போது ஒருவேளை என்னதான் பரியாசம் நிந்தனைகள் எல்லாம் வந்தாலும் நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது அந்த வசனத்தை வச்சு அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம நிற்கும்போது என்ன செய்கிறாராம், உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன். அப்போது நம்ம ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்கிற நிச்சயம் இருக்கும்போது நம்ம அதில் நிற்க முடியும். நமக்கு எத்தனையோ காரியங்கள் இப்போ நமக்கு வந்து சர்ச் போனாலோ இல்லை எவ்வளோ வசனங்கள் கேட்குறோம் படிக்கிறோம், ஆனால் நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நம்ம இருதயத்தை விட்டு போகவே போகாது, அது நம்மளும் மறக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இது இப்படி தான் ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம தைரியமாக நிற்கிறோம். அந்த மாதிரி நிற்கிறவங்களுக்கு கட்டாயமாக அதை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணவங்க கேள்வி பண்ணவங்க எல்லாரும் என்னடா இது அவன் சொன்னது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நடந்த பிறகுதான் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, அது விசுவாசம் கிடையாது. காணாமல் விசுவாசிக்கிறவனே விசுவாசிக்கிறவன். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காக ஒரு காரியத்துக்காக நம்ம தைரியமாக நிற்கும்போது அந்த காரியத்தை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றி நம்மளை வந்து எல்லார் முன்னாடி யாரெல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்களோ அவங்க எதிர ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்காக வாசல் திறந்து வச்சிருக்கிறார். சீக்கிரத்தில் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோம். அடுத்து சொல்கிறாரு, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அவங்க யூதரே கிடையாதான், ஆனால் நாங்கள் யூதர்ன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற பொய்யின் பொய் பேசினாலே அவங்க யார், சாத்தானுடைய கூட்டம். சாத்தானை பற்றி தான் சொல்லியிருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவன் அந்த பொய்க்கார கூட்டத்திலேருந்து நம்ம உங்ககிட்ட கொஞ்சம் பேரை கொண்டாந்து கொடுப்பேன், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதே அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இப்போ நிறைய நேரம் நமக்கு எதுவுமே நல்லது நடந்த மாதிரியே இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் நடக்குது, ஈஸியாக நடக்குது, ஆனால் நமக்கு வந்து எது எந்த நல்லதுமே நடந்த மாதிரி தெரியல. நம்மளும் நம்பிக்கையோடு பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்பிக்கிட்டே இருக்கிறோம், அவரை தான் நம்புகிறோம், அவர்கிட்ட தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவரே நான் உங்களை தான் நம்புகிறேன் உங்களை தான் நம்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எதுவுமே நல்லது நடந்த மாதிரியே இல்லை. அப்போது நம்மளை பார்த்து நிறைய பேர் பரியாசம் பண்ணுறாங்க, ஏசு ஏசுன்னு போனாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஒரு நல்லதும் நடக்கல கெட்டதாக நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எதிர ஆண்டவர் என்ன செய்வாராம், அது மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாருங்கிறத அவங்க பார்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை தேவன் உயர்த்துகிற நேரம்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக உயர்த்துவார். அதுதான் பாஸ்டர் சாம்பி செல்லவர் கூட ஒரு பாட்டு பாடுவார், தேவன் என்னை கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, அதை வந்து அவர் செய்யணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நடக்கும், அதை வந்து சுற்றி உள்ளவங்க கண்கள் பார்க்கும்படியா எல்லாரும் பார்த்து ஓ இது உண்மைதான் இவங்களோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி பெருசாக செய்வார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதே மாதிரி நம்மளை எத்தனை பேர் பரியாசம் பண்ணாலும் நமக்கு நம்ம நிலைமை மோசமாகவே இருந்தாலும் நமக்கு ஒரு எழும்பி வர்றதுக்கான வழியே இல்லாமல் இருக்கலாம், ஒரு உள்ளங்கை மேகம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்போ அவங்க யாரெல்லாம் நம்மளை பரியாசம் பண்ணாங்களோ, என்ன நீங்கள் இப்படி அவரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம், நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்கள், நாங்கள் வீடு கட்டிட்டோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளே ஒன்றுமே கிடையாது, உள்ளே வந்து ஒரு சமாதானம் இருக்காது, ஏன்னா சுயபலத்தில் நிற்கிறதெல்லாம் நிற்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து உங்கள் பாதங்களை பணிந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொல்கிறார். இப்போ யாரெல்லாம் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, இவங்க எதுக்குமே லாய்க்கில், நானாக இருந்தால் இந்நேரம் நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், இவங்க பாரு ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்குமே செய்கிறதுக்கு லாய்க்கில் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எதிர உங்களை உயர்த்துவர். உயர்த்தி என்ன செய்வாராம்,
அவர் எப்படி உங்களை நேசிக்கிறாருங்கிறத அவங்க முன்னாடி காட்டுவார். ஹலலூயா, ஹலலூயா. அதுதான் தேவன் என்ன சொல்கிறாரு, பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு. அதே மாதிரி அவர் வச்சு செய்வார், அவர் வந்து வைராக்கியமாக இருப்பார் அவருடைய பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்காக அவர் வந்து வைராக்கியம் பாராட்டுவார். எனக்காக என் பிள்ளை இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ புயல் அடித்தாலும் என்ன நடந்தாலும் அசையாமல் நிற்கிதே என் பிள்ளை, இந்த பிள்ளைக்காக நான் இறங்குவேன், நான் அவனை எப்படி நேசிக்கிறேங்கிறத எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாரும் பார்க்கும்படி செய்வேன். ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்னதாக செய்ய மாட்டேன், பெருசாக செஞ்சு என் பிள்ளைகளை நான் உயர்த்துகிற நாட்கள் வந்துருச்சுன்னு அவர் சொல்கிறார். ஹலலூயா. சோர்ந்து போயிருக்கீங்களா, எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலைன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் உயர்த்தப்படுகிற நாட்கள் வந்துருச்சு, உயர்த்தப்படுகிற நாட்கள் வந்துருச்சு. பழி வாங்கிறதுனா அவங்களுக்கு ஏதோ கெட்டது செய்ய மாட்டார், நம்மளை உயர்த்தி 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 எல்லா விதத்திலும் உயர்த்தி எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி, அதுதான் அவர் பழி வாங்கிறது. அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். அவங்கெல்லாம் ஐயோ நம்ம என்னென்னமோ செஞ்சோம், இவங்க பாரு ஒரே நாளில் இவ்வளோ சூப்பராக எல்லாம் நடந்துருச்சே, ஆண்டவர் இவங்களை எப்படி நேசிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்படி நம்மளை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, உங்க கூட தான் நான் இருக்கிறேன், அப்படி ஆட்களெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி நான் அற்புதம் செய்வேன்னு சொல்கிறாரு. ஹலலூயா, ஹலலூயா. உங்களுக்கு அற்புதம் நான் ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. சோர்ந்து போகாதீங்க. அடுத்து சொல்கிறாரு, என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ என் பொறுமை, ஆண்டவர் வந்து பொறுமையாக இருந்து டைமில் கரெக்ட் டைமில் நமக்கு செய்வார். அதுக்காக நம்ம காத்திருந்தோன்னா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு அப்படியே என்னை தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்தி அவரை துதிக்கும் புதிய பாட்டை என் வாயில் கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் ஆண்டவர் வந்து நமக்கு செய்யும்போது ரொம்ப பெருசாக செய்வார், ரொம்ப பெருசாக செய்வார். நீங்கள் காத்திருந்து காத்திருந்து வேஸ்ட் ஆகிட்டு டைம் வேஸ்ட்டு வயசாகிடுச்சு அப்படிலாம் நினைக்கிறீங்களே, இல்லை இல்லை, உங்கள் பொறுமை அது ஆண்டவர் கொடுத்த பொறுமை, நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. பொறுமையை ஆண்டவர் வந்து கனம் பண்ணுவார், கட்டாயமாக கனம் பண்ணுவார், கட்டாயமாக கனம் பண்ணுவார். பூமியில் நடக்கிற எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனையும் உங்களை தொடாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். எல்லா விஷயத்துலையும் உங்களை உயர்த்தி மற்றவங்களுக்கு முன்னாடி உயர்த்தி நிறுத்துவார். ஹலலூயா. அதான் சொல்கிறார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இப்போ ஆண்டவர் சொல்ல சீக்கிரமாக வரேன்றார், உங்களுக்கு நியாயம் செய்யும்படி, உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி சீக்கிரமாக வரேன்றார். உங்களுக்குன்னு ஒரு கிரவுன் கொடுத்துருக்கிறாரு, ஒரு கிரீடத்தை கொடுத்துருக்கிறார். நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளைங்கிறத சொல்லும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு ஒரு கிரீடத்தை வச்சுருக்கிறார். அந்த கிரீடத்தை விட்டு கொடுத்துறாத, நான் ராஜா வீட்டு பிள்ளை தானே எப்போவுமே சொல்லிக்கிட்டே இரு. நீ ஒருவேளை குடிசையில் இருக்கலாம், வந்து எந்த காரியமும் உனக்கு நடக்கலை, சோர்ந்து போய் மூலையில் உட்காந்துருக்கலாம், வந்து என்ன தான் நடக்க போதோ, இப்படி நடந்துட்டா என்ன ஆகும், அப்படி நடந்துட்டா என்ன ஆகும், நெகட்டிவ் தாட்ஸ் கூட உங்களுக்கு வருது. ஆனால் என்ன சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாக வரேன், சீக்கிரமாக வரேன், சீக்கிரமாக வரேன், நான் உனக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வேன். நீ என் பொண்ணு தான், நீ என் பையன்தான், நீ ராஜாதான், நீ ராஜாதான், உனக்கு நான் வச்ச கிரீடம் ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது, நீ ராஜாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாக வரேன்றாரு, சீக்கிரமாக வரேன்றாரு. எல்லோரும் கையை தட்டி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன், உண்மையிலே அவர் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளை இருக்கிற நிலமையிலேருந்து தூக்க போகிறார். எல்லார் கண்களும் பார்க்கும்படி நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹலலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. உங்களை வந்து ஸ்ட்ராங்காக பில்லராக்க போகிறேன்றார். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ சோதனையிலையும் அசையாமல் நின்னீங்க, இவ்வளோ புயல் அடித்தது வெள்ளம் வந்தது எல்லாத்துலேயும் நீங்கள் அவருடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தைரியமாக நின்றீங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, உங்களை ஆலயத்திலே நான் தூணாக்குவேன்னு சொல்கிறாரு. அடுத்து என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும்
என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். உன் நம்ம மேலே வந்து ஆண்டவருடைய பேரை எழுத போகிறார். எப்படின்னா நம்ம பேரை எழுதிட்டு நம்ம அப்பா பேரை கூட எழுதுவோம், இல்லை இல்லை இனிஷியல் போடுவோம். அதே மாதிரி நம்ம அப்பா, பரலோகத்தின் அப்பா வந்து அவர் பேர் நம்ம பேரோடு இணைக்கப்படுது. நம்ம மேலே அந்த பேரை எழுதுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அடுத்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம், அதுதான் மணவாட்டி. அப்போ நம்மளை அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மணவாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மேலே எழுதுறாரு. நமக்கு தெரியாது, நம்ம நெத்தியில் அவர் எழுதி வச்சிருக்கிறார், இவருடைய பிள்ளை, இப்படி ராஜாதி ராஜா தேவாதி தேவனுடைய பிள்ளை இவ அப்படின்னு எழுதி நீ தான் எனக்கு மணவாட்டின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அடுத்து அவரோட பேரையும் எழுதியிருக்கிறாரோ. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஹஸ்பண்ட் பேரை எழுதுகிறோம். அப்போ நமக்கு மணவாட்டியாக அவருக்கு நாம் இருக்கிறதுனால அவரோட பேரை நம்ம பேரோட எழுதுறாரு. ஹல்லேலூயா, நம்மளாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்கங்க. அவ்வளோ பெரிய தேவன், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்குனவர். அவர் வந்து நமக்கு அப்பாவாக இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை இனிஷியலாக நமக்கு கொடுக்குறாரு. நம்மளை வந்து மணவாட்டின்னு சொல்கிறாரு. எந்த விதத்துலையும் நம்ம வெட்கப்பட விடவே மாட்டார். அவருடைய மணவாட்டிங்க, அவருடைய மணவாட்டி. அந்த பேரை நம்ம மேலே எழுதியிருக்கிற நீ தான் என்னுடைய மணவாட்டி, நீ தான் என்னுடைய மணவாட்டி, எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குகிற மணவாட்டி நீ தான் எழுதுறாரு. அடுத்து அவர் தான் நம்முடைய ஹஸ்பண்ட், ஜீசஸ் தான் வந்து நம்முடைய மணவாளன். மணவாளனுடைய பேரும் மணவாட்டியோட பேரோட எழுதப்படும். அப்போ நம்ம அப்பா பேர் முதல்ல இனிஷியல் இருக்குது, பின்னாடி நம்ம ஹஸ்பண்டாக நம்முடைய மணவாளனாக இருக்கிற இயேசுடைய பேரும் நம்ம பேரோடு எழுதப்படுது. நம்மளை பற்றி மணவாட்டின்னு எழுதப்படுது. ஹல்லேலூயா, அப்படி நம்மளை எழுதி நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா, இதனால்தான் சொல்கிறாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய பேர் பாருங்கள். அந்த பேரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நமக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்காக. சீக்கிரமாக வரேன்னு சொல்கிறாரு, அவளாக எதிர்பார்ப்போம், சீக்கிரத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளோ சூப்பராக எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்கப்பா. எந்த நிலமையில் இருந்தாலும், சோர்ந்து போய் இருந்தாலும், எல்லாரையும் நீங்கள் தூக்கி எடுக்கும்படிக்கு நீங்கள் சீக்கிரமாக வரேன்னு சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சீக்கிரமாக வந்து எல்லாரையும் உயர்த்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை நேசிக்கிறீங்கன்றத மற்றவங்க பார்க்கும்படி நிரூபிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.